இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், ரெண்டையும் முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல் உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வர 100 கேள்விகளில் ஒரு கேள்வி எப்பயுமே இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. வாட்ஸ்அப்பில், யூடியூப் கமெண்ட்ஸில், ஃபேஸ்புக்கில் என்னென்னா, கண் கண்ணாடியே கழட்டணும் சார், கண்ணாடி நான் போட்டிருக்கிறேன், எங்கள் வீட்டில் நான் போட்டிருக்கேன், என் பொண்டாடி போட்டிருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா போட்டிருக்காங்க, என் குழந்தைங்க போட்டிருக்கு, இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு தான் கண்ணாடி போடலன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லோரும் கம்ப்ளைண்ட் கண்ணாடி போட்டாச்சு. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப ஆர்வம் உண்டு, நிறைய விஷயம் தெரியும், ஆனாலும் கண்ணாடி போட்டிருக்கோம், என்ன சார் முதல்ல பண்ணுறது அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கண் கண்ணாடி போட்டிருக்கிறவங்க கண்ணாடியை கழட்டணும் முடிவு பண்ணிங்கன்னா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா, முதல்ல கண்ணாடி எப்படி கழட்டி வச்சிடணும். ஏன்னா தேவையில்லாமல் கண்ணாடி போட்டாலே கண் கெட்டு போயிடும். கண் சரியானதுக்கப்புறம் நான் கண்ணாடியை கழட்டலாம் அப்படின்னு நினைக்கிறது பொய், அது முடியவே முடியாது. நீங்கள் கண்ணாடி போட்டிருக்க வரைக்கும் உங்கள் கண்ணாடியை நீங்கள் கழட்டவே முடியாது. தேவையான நேரங்களில் மட்டும் கண்ணாடி போடுங்க, இல்லை கழட்டிடுங்க. ஏன்னா சில பேர் கண்ணை கழட்டிட்டாலே ஒன்றுமே தெரியலம்பாங்க, கண்ணில் தண்ணி வடியுதுமாங்க, கண் சவக்குதுமாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, கண் தன்னைத்தானே புதுப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதோடய விளைவு தான் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதனால் ரெண்டாவது, என்னுடைய சேனலில் பாருங்கள், என்கிட்ட கேட்குற கேள்வி திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்குறாங்க, என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன பயிற்சி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே என் சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். கண் சம்மந்தப்பட்டதுக்கே ஏற்கனவே 10 வீடியோக்கள் மேலே போட்டிருக்கேன். கண்ணை எப்படிலாம் சுத்தம் பண்ணணும், கண்ணுக்காக என்ன உணவுகள் சாப்பிட்ணும், என்ன பயிற்சி பண்ணணும், அது மாதிரி இப்போ நிறைய போட்டேன் நான். அதனால் மக்கள் மருத்துவம்னு யூடியூப்பில் போய் கேப்டலில் அடிங்க, என் சேனல் தான் முதல்ல வரும். யூடியூப்பில் போனாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போனாலும் சரி, நீங்கள் வந்து கூகுளில் போனாலும் சரி, மக்கள் மருத்துவம் இல்லை மக்கள் மருத்துவம் இப்ராஹிம்னு அடிங்க, உடனே என்னோட தான் முதல்ல வரும். உள்ளே போங்க, நான் போட்டிருக்க பழைய வீடியோ ஒரு போன வருஷம், அதாவது ஏறக்குறைய 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லேருந்தே பாருங்கள், நிறைய கண்களுக்குன்னு போட்டிருக்கேன். தயவுசெய்து எதிர்காலத்தில் கண்கள் குழந்தைகளில் வந்து கண்ணாடி போட பழக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பள்ளிகளில் நான் நிகழ்ச்சிகளில் பார்க்குறேன், வெளியில் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா கண்ணாடி போட்டிருக்கு, அதை அதில் ஃபேன்சியாக மாற்றிடுறாங்க, அதை அழகுப்படுத்தினா சரியின் ஆகிடாது இல்லையா. கண்ணாடிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம், கண்ணையே பார்க்க முடியலன்னா உடம்புல மற்ற உறுப்புகள் எப்படி பார்ப்பாங்க. கண்ணாடியில் நின்னால் நம்ம கண் தான் முதல்ல நல்லா தெரியுது. இதையே உங்களால் பராமரிக்க முடியலன்னா உடம்புல இருக்க உள்ளுறுப்புகள், நம்ம உடம்புக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம பராமரிக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். அப்போ அதனால் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்காதீங்க, அதுவும் வெயில் நேரம் கண்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். உடனடியாக என் சேனலில் போய் கண் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், குடும்பமே கண்ணாடியை கழட்டுங்க. நிறைய இடங்களில் கண்களுக்கு மட்டும் 1 நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சின்லாம் போடுறாங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாவது போங்க. நான் அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு உறுப்புக்கு நான் நிகழ்ச்சி நடத்துறது கிடையாது, ஆனாலும் அந்த மாதிரி நடத்துகிறவங்களை பற்றி நான் சொல்கிறேன். அது மாதிரி விஷயங்கள்லாம் தேடுங்க, ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் தேடி அவங்கள்ட்டலாம் போய் பயிற்சி எடுங்க. இயற்கை வாழ்வியல், இயற்கை மருத்துவத்துட்டு வெளில போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்துருவீங்க, அதுவும் கண் பார்வை கண் கோரலாக வந்துச்சுன்னா எல்லா நோய்களுமே வந்துடும். காரணம், கண் தான் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு உறுப்பு, அதை நம்ம ரொம்ப பராமரிச்சாகணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய கண் ரொம்ப பலவீனம், இப்போ பார்த்தீங்கன்னா என் கண் ரொம்ப ஷார்ப்பு. இங்கே இருந்தால் கூட ரொம்ப தூரத்தில் இருக்க கரெக்டாக சொல்கிறேன்னா அந்த வாழ்வியல் கற்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் பெரிய தெய்வ குழந்தை கிடையாது, இல்லை எதுவும் அமேசான் காட்டில் இருக்கிற மூலிகையை சாப்பிட்டு என் கண்ணுக்கான நான் எதுவும் பயிற்சி எடுக்கல இல்லையா. இந்த விஷயத்தை தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதை தான் சில பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.